ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான கதைகளை கொண்ட ஹாரர் த்ரில்லர் படமான தி ஹவுஸ் ஆஃப் ஸ்பாயில்ஸ். இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த ஷெஃப்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுலயும் அந்த ஹெட் ஷெஃப்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தனி திறமைகளும் பாராட்டக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஃபுட்டையும் பிரசன்டேஷன் பண்ற விதம், குக் பண்ற விதம் எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க. இந்த படத்தோட கதாநாயகியும் அப்படிதாங்க, பார்த்து பார்த்து செய்யறாங்க, ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ரொம்ப காலம் அவங்க வேலை செஞ்சுட்டு அழுத்து போய் நாமளே இதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி நம்மளே ஹெட் செஃபா இருக்க கூடாது அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க. அதுவோ ஒரு சூனியக்காரியோட சமையலற. அந்த சமையலறையில அவங்களுக்கு என்ன சம்பவம் எல்லாம் நேர்ந்துச்சு, அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க அப்படிங்கறத சொல்லக்கூடியதா இந்த படம். இந்த படத்தோட முழு கதையையும் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கல்ட் குரூப் ஒரு லேடிய படுக்க வச்சு பயங்கரமான ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும் போது feed the soil, feed the soil னு ரைமிங்கா ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு ஏதேதோ பொருட்களை நசுக்கி ஒரு ஜூஸ் ஆக்கி அந்த லேடியோட வாயில ஊத்துறாங்க. அந்த லேடியோட வாயில ஊத்த அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்து பரபரப்பான சிட்டியை காட்டுறாங்க. அதுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல மெனு எல்லாம் அனல் மாதிரி தெரிக்க அங்க இருக்க செஃப் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா குக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஹெட் செஃப் ஆன மார்சிலோ இந்த டேபிளுக்கு இது இந்த ஃபுட் வேணும் அப்படிங்கற லிஸ்ட் கடகடன்னு சொல்ல அங்க இருக்கவங்களும் பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே அந்த மெனுவையும் லிசன் பண்ணிக்கிட்டு கரெக்டான பிரசன்டேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. லிஸ்ட் அதிகமா இருந்தாலும் அதை மைண்ட்லயே நோட் பண்ணி அந்த ஃபுட்டை பரபரப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ஃபேவரட் எங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னு இந்த படத்தோட கதாநாயகியாக ஷெஃப், அவங்களோட பேரு இந்த படத்துல ஷெஃப்னு தான் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்ட மாஷிலோ நீங்க கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு அதே சமயத்துல பரபரப்பா அந்த ஃபுட்டை கட் பண்றதா இருக்கட்டும் பிரசன்டேஷன் பண்றதா இருக்கட்டும் அதுல மும்மரமா இருக்கிறத பார்க்கும் போது நமக்கே புல்லரிக்கும். அதே சமயத்துல கரெக்டான ஃபுட் எல்லாருக்குமே சர்வ் பண்ணப்படுது. இப்படியே அன்னைக்கு நாள் ஓடி போயிடுது. அன்னைக்கு நைட் மாஷிலோ கிட்ட தனியா பேசணும்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாஷிலோ கிட்ட வந்து பேசினவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சார் நான் ஒரு தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னமா நான் கொடுக்கற சம்பளம் பத்தலையா, உனக்கு டபுளா கொடுக்கட்டுமா, அதானே உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்ட உடனே இல்ல சார், நாங்க அழகான இடம் பாத்துட்டோம், அதுக்கான எஸ்டிமேட்டையும் ரெடி பண்ணிட்டோம் சார், நாங்க கூடிய சீக்கிரமாவே இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்களா அப்ப யாருமோ அவங்க கூட சேர்ந்து பண்ண போறா அப்படின்னு சொன்னோட நான் ஆண்டியா சுல்தானின்னு ஒருத்தர் கூட கை கோர்த்து இந்த வேலையை செய்ய போறேன், அவங்க தான் எனக்கு பார்ட்னர்ஸா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா அவங்க ரெஸ்டாரண்ட்ல நீ செஃபா இருக்க போறியா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதா ஒரு எய்ம்ல இருக்கும் சார் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் விளையாடுற விஷயம் கிடையாது, அதெல்லாம் நீ பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொன்ன உடனே இல்ல சார் நான் பண்ணியே ஆகணும், நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹெச் செஃபா மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரிங்க சார், உங்களுக்கு நான் இன்னொரு ஹெல்ப் பண்றேன், 2 weeks டைம் எடுத்து என்னோட இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற யாராவது ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணவா அப்படின்னு சொன்னா அவர் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. இவளும் அங்க இருந்து கிளம்புறா. அடுத்து அவர் ரெஸ்டாரண்ட் எங்க ஆரம்பிக்க போறாலும் அந்த இடத்துக்கு இவ டிராவல் பண்ணி போய் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய அந்த வீட்டை பாக்குறா. அந்த வீடோ காட்டுக்குள்ள பாழையடைஞ்சு போய் சிதலமா கிடக்குங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இந்த கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. வீடு முழுக்க ஒரே டஸ்ட், கிச்சனும் போய் பாக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனையும் போய் பாக்குறா. அங்க போட்டது போட்டபடி இருக்குங்க. அங்க குக்கிங் பண்ற டேபிள் இருக்கும் இல்லீங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் துண்டு கிடக்கும். அந்த பிரெட் துண்டுல பங்கஸே வந்திருக்கும், அதுல சில வண்டுகள் எல்லாம் இளையற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மெயின்டைன் இல்லாம இருக்கு. அதை அவ பாத்துட்டு இருக்கும் போதே பின்வாசல் கதவு திடீர்னு திறந்து பயங்கரமான காத்தடிக்குது. அவளும் வெளியில போய் அந்த வீட்டை சுத்தி என்ன இருக்குதுன்னு பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அப்போ ஒரு பாட்டியோட உருவம் மட்டும் இவ கண்ணுக்கு தெரியுது. அதே நேரத்துல கார் சத்தம் கேட்டோம்னா டக்குன்னு திரும்பி பாத்துட்டு அந்த பாட்டிய பாப்பா. அந்த இடத்துல அந்த பாட்டி இருக்க மாட்டாங்க, இவளுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். இருந்தாலும் கார் சத்தம் கேட்டுச்சு இல்லையா என்ன ஏதுன்னு போய் பார்த்தா இவ கூட பார்ட்னரா ஒர்க் பண்ண போற ஆண்ட்ரியாஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னமா காரை பார்க் பண்ணிருக்க பாத்தியா, உன்னோட ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு சொன்ன எனக்கு ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கிளீனே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரிவா நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறோம் இல்லையா ஒரு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்பவா இமீடியட்டா வா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இன்னொரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போறான். அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு இங்க பாரு இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளவு சின்னதுன்னு, குக்கிங் ஏரியா பத்தியா தனியா இருக்கு, இங்க நேச்சுரலான ஹெர்ப்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஃபுட்டு தனித்துவம் வாய்ந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாம் குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே ஃபுட்டை கொண்டு வந்து சர்வ் பண்றாங்க. அதுல புகையெல்லாம் வருதுங்க. அதுக்கப்புறம் லூசியான்னு ஒரு பொண்ணை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க தான் உன் கூட ஒர்க் பண்ண போறவங்க அப்படின்னு இவங்க எல்லாம் கேதர் ஆகி இன்னொரு டேபிள்ல உட்காரும் போது சீ ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்றாங்க. விதமான வித்தியாசமான டிஷ் எல்லாம் வச்சுட்டு அது எப்படி பண்ணது, அது என்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லி சொல்லி பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இவங்களும் சாப்பிட்டு பார்த்து அதுக்கான ரேட்டிங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு செஃப் இருக்கா, அவன் பிரசன்ட் பண்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா, அவனும் யூனிக்கான விதத்துல ஒவ்வொரு ஃபுட்டையும் கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி பிரசன்டேஷன் பண்றான்.
அவனோட பேர் ஏரிக். அடுத்தா எல்லாரும் வெளியில கிளம்புறாங்க. சுல்தானி லூசியா கூட கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு போறா. அங்க அவளோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது, இதுக்கு முன்னாடி மாசிலோ கிட்ட வேலை செஞ்சா இல்லையா, அங்க இருக்கிற ரெசிபி புக்கே எடுத்துட்டு வந்திருப்பா. அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறா. அடுத்து அந்த வீட்டுல இருக்க ஓவியங்கள் ஒண்ணு ஒண்ணத்தையும் பாத்துட்டே போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு வயசான பாட்டியோட உருவம் இருக்கு. அதை ஒத்து பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஜன்னல் கண்ணாடியில அந்த பாட்டியோட உருவம் தெரிய, அந்த ஜன்னல் கதவுகள் திடீர்னு ஓபன் ஆகி அவளோட தலையிலே இடிக்குது. வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு, காத்துனால இடிச்சிருக்கும் அப்படின்ட்டு அந்த கதவை சாத்திட்டு அவ எப்பவும் எடுத்துக்கிற டிப்ரெஷன் பில்ஸ் எடுத்துக்கிட்டு தூங்க போயிடுறா. மறுநாள் வெடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டோம்னா டக்குன்னு பயந்துடுறா. திரும்பி பார்த்தா ஆல்வின் ஒரு அந்த ஊரை சேர்ந்த பையன் வந்து நிக்கிறான். இவளுக்கு அசிஸ்டன்டா சுல்தானே அரேஞ்ச் பண்ணிருப்பாரு சரின்னு அவனு வச்சுக்கிட்டு கொஞ்ச நஞ்ச வேலையெல்லாம் பாக்குறாங்க. இந்த சண்டே இவளை பாக்குறதுக்காக இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வர்றதுனால இந்த கிச்சனையும் இந்த வீட்டையும் கொஞ்சம் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு போய் இருக்கு இல்லீங்களா, ஒன்னு ஒன்னத்தையும் கிளீன் பண்ணும் போது எல்லாமே ஃபங்கஸ் வந்து, ஏன் ஒரு டிராவ திறந்து பாப்பா அதுக்குள்ள கெட்டுப்போன ஆப்பிள் கூட இருக்குங்க. இப்படியே இவ கிளீனிங் கார்டனிங் எல்லாம் பண்ணி அந்த வீட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுறா. மறுநாள் சண்டே இன்வெஸ்டர்ஸ்க்கு இவ பிரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதுனால மாவெல்லாம் பிசைஞ்சு மறுநாளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அன்னைக்கு நிம்மதியா தூங்க போயிடுறா. மறுநாள் எழுந்து பார்த்தா இவ பண்ணி வச்சிருந்த டோ அந்த மாவு எல்லாம் இருக்கு இல்லீங்களா, ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷா அழகா பஃபியா குளிச்சு போய் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஏதோ நெளியிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன சைஸ்ல கரப்பாமூச்சி வெளியில வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குடுகுடன் ஓடணும்னா அதை அடிச்சு கொண்டுறா. மாவு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு அந்த மாவை ஓபன் பண்ணி பாப்பா பாருங்க, உள்ளுக்குள்ள கொச்ச கொச்சுன்னு ஒரே கரப்பாம்பூச்சி இலையும் அதை பார்த்துட்டு குப்பை தொட்டில அந்த கிண்ணத்தோட போட்டுறா. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பொருளையும் நேத்து நைட் செஞ்சு வச்சிருந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்தா எல்லாமே பங்கஸ் வந்து டீக்கியா இருக்கு. முடியாது, இதுக்கு மேல இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுல்தானிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க இன்னைக்கு நைட் நம்ம எந்த ஒரு பிரசன்டேஷனும் பண்ண வேணாம், நேத்து நைட் நான் பண்ணி வச்சிருந்த எல்லாமே கெட்டு போச்சு, பங்கஸ் வந்துருச்சு, இந்த கிச்சன் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், வேண்டாம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதும் கேன்சல் பண்றதும் முடியாத விஷயம், அவங்க ஆல்ரெடி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, நீ எதையாவது பண்ணி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு டக்குனிவா ஆல்வின் கிட்ட ரோசரி ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னு அவனுக்கு சில பொருட்கள் பேர் கூட தெரியல, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை அனுப்பிடுறா. அவன் போயிட்டு திரும்பி வந்தோன்னே நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு நான் உனக்கு கால் பண்ணான்னு நினைச்சேன், என்னோட போன் டெட் ஆச்சு, இன்னைக்கு சண்டே இல்லையா அதனால பாதி கடை தான் திறந்து இருந்துச்சு, என்னால பிஷுக்கு பதில சிக்கன் தான் வாங்கிட்டு வர முடிஞ்சு, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உப்பேத்துரு அப்படின்ட்டு செஃப் கிட்ட கொடுத்தோன்னே என்ன பண்றது அப்படின்ட்டு இவளும் மண்டே எல்லாம் குழப்பிக்கிட்டு ஏதோ ஒரு டிஷ்ஷ பண்ணி வைக்கிறா. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு ஈவினிங் இன்வெஸ்டர்ஸ் வந்துடுறாங்க. சுல்தானி வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு டைனிங் ஏரியா இப்படிதான் வைக்க போறோம் அப்படிதான் வைக்க போறோம்ட்டு எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு டேபிளுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த சமயத்துல பெஸ்ட் செஃப் ஆன எரிக் லூசியா அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் சுல்தானி எல்லாரும் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இவ ஒவ்வொரு ஃபுட்டா பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கா. பைனெல்லாம் பச்சை கலர்ல தோசை மாதிரி எடுத்துட்டு வந்து பாப்பா, அது ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும், அதோட பேரு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாரும் அதை சாப்பிட்டு இருக்கும் போது இன்வெஸ்டர் ஒரு பெரிய மனுஷர் இருப்பாரு, அவரோட தட்டுல மட்டும் அந்த கரப்பாம்பூச்சி நெளிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவரோட ஃபுட் ஃபுல்லா அந்த கரப்பாம்பூச்சி நெளிஞ்சிட்டு இருக்கும். ஏன் அத அவர் ஸ்பூன்ல எடுத்து வாயில வைக்க போவாரு, அந்த ஸ்பூன் ஃபுல்லா கரப்பாம்பூச்சியா இருக்கும். அதை பார்த்தவளுக்கு டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்பூன் அப்படியே தட்டி விட்டுறா. தட்டி விட்டுவ சுதாரிச்சுக்கிட்டு ஸ்பூன் சூடா இருந்துச்சு அதனாலதான் தட்டி விட்டேன்னு சொன்னோட சுல்தானியும் ஆமா சூடான ஸ்பூனை வாயில வச்சா வாய் சுட்டணும் இல்லையா, அதனாலதான் தட்டி விட்டுருக்காங்க, நீங்க வேற ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து ஏதோ சமாளிச்சாலும் அந்த பெரிய மனுஷர் கூட இன்னொரு லேடி வந்திருப்பா, அவளோட பேரு தென், அவ மட்டும் கொஞ்சம் மூஞ்ச காமிச்ச மாதிரி சாப்பாட்ட ஏடாக்கடமா சமைச்ச மாதிரி இருக்கு. உங்க ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சு, ஆனா சாப்பாட்ட ஏதோ சமைச்ச மாதிரி இருந்துச்சு, அதுல ஒரு உயிர் இல்ல, ஐ எம் சாரி, பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு நைட் டின்னர் வேணாம்னு சொன்னேன், நீ அப்பவே புரிஞ்சுக்கல, இந்த கிச்சன்ல எது பண்ணி வச்சாலும் கெட்டு போகுது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கிறதையும் கேட்காம சுல்தானி கோவப்பட்ட கிச்சனை எந்த குறையும் சொல்லக்கூடாது, நீதான் செஃப், நீதான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கிச்சனையே வந்து வெறிச்சு பாத்துட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல, இவளுக்கு கோவம் அதிகமாகுது. கார்டன்ல எப்பவும் ஒரு ராபிட் வந்து இவ விதைச்ச விதைகள் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு போகுங்க, அந்த ராபிட் மேல இவளுக்கு கோவம் வருது. இவ தோட்ட பக்கம் தாக்கலான்ட்டு போக அதுவும் அங்க நின்னு எதையும் மேய்ஞ்சிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு என் தக்காளி எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டெல்லாம் உன விடமாட்டேன் அப்படின்னு துரத்திக்கிட்டே போனா அந்த கார்டனை தாண்டி இன்னொரு கேட் இருக்குங்க, அந்த கேட்டை திறந்துட்டு உள்ள போனா அங்க நிறைய ஸ்பைசஸ் இருக்கு, அதாவது மூலிகை செடிகள் வாசனை பொருட்கள் அது மாதிரியான செடிகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதை பாக்குறா இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு அவளுக்கு பயம். பொறுமையா உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன மிளகா பழம் இருக்குங்க, அந்த பழத்தை பறிச்சுக்கிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுவாளா, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இவ சுயநினைவு இல்லாம அதே இடத்துல படுத்துட்டு இருப்பா. இந்த பாட்டி ஒருத்தவங்க அப்பப்ப வருவாங்க இல்லையா, அந்த பாட்டி நிழல் உருவத்துல வந்து இவளை அப்படியே ஒரு குழியில தள்ளி விடுறாங்க. அப்ப கூட அந்த பாட்டியோட நிழல் லைட்டா தெரியுது, ஃபீட் த சாயில் ஃபீட் த சாயில்னு அந்த அம்மா சொல்ற மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, இவ அழுக்கா
இருக்கா, அந்த குப்பையில கடந்தா இல்லீங்களா, அதே சித்தைகளோட படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வீட்டுக்கு லூசியா வரா. ஷேஃப், உங்களை பாக்குறதுக்கு சுல்தானி வந்திருக்காரு, வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவளோட கோலத்தை பார்த்து அவளும் ஷாக் ஆயிடுறா. டக்குன்னு ஹீரோயின் சுல்தானிய பாக்க வந்தா அவனும் போன்ல இருக்காங்க. போன் முடிச்சதுக்கு அப்புறம் இவளோட கோலத்தை பாத்துட்டு சுல்தானி மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா, இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்றதுக்கு வேற ஏதாவது ஷெஃப தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைச்சுக்கிட்டே இருந்து போக, இங்க பாரு ரோட்டிக்கு நான் செஞ்ச சமையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா திடீர்னு அந்த ஜென் லேடி தான் உயிர் இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்றா. அவளுக்கு என் மேல என்ன கோவம்னே தெரியல. ஆனா ஒரு விஷயம் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு என்னோட அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு இந்த பிசினஸ்க்காக நான் ஓடோடி வந்திருக்கேன், எனக்கு ஒரு 2 weeks டைம் கூட, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டோன்னா, சரி உனக்கு 2 weeks டைம் தரேன், எல்லாத்தையும் சரி பண்ணி ஏதாவது புதுவிதமான டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள மயக்கிற மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொன்னோன்னா இவளும் தோட்டத்துக்கு போறாங்க. அங்க இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் பாக்குறா, திரும்ப வீட்டுக்கு வரா, என்ன பண்றதுன்னே தெரியல. யோசிச்சு யோசிச்சு பல டிஷ்ஷை செஞ்சு பாக்குறா, ஆனா ஒரு டிஷ்ஷுமே அவளுக்கு ஏத்த மாதிரி இல்லங்க. பேபி ஃபுட் மாதிரி இருக்கு, அப்படி இப்படி இருக்கு, பயங்கர டென்ஷன் ஆகி மொத்தத்தையும் குப்பையில கூட்டிட்டு குப்பை தொட்டிய பயங்கர ஹார்ஷா தட்டுவா பாருங்க. அவளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் மொத்தமும் அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் அதே டேபிள்ல அப்படியே தலை குனிஞ்சு படுத்தவ திடீர்னு எழுந்து பாக்குறா. அப்பதான் அவ அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு மிளகா பழத்தை பறிச்சிருப்பா இல்லீங்களா, அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த டேஸ்ட்ல அவ இன்ஸ்பயர் ஆயிடுறா. டக்குன்னு அந்த தோட்டத்துக்குள்ள போய் பாக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையா கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தோட்டத்துல இருக்க ஹெர்ப்ஸ் வெட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த கேட்டு திறந்துட்டு உள்ள போறா. அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா நிறைய பூக்கள் எல்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. இந்த பிரிசம் ஃப்ரூட்டை கட் பண்ணி பார்த்தா நடுவுல ஒரு கோடுகள் மாதிரியான டிசைன் வரும் இல்லையா, அதே மாதிரியான டிசைன்ஸ் அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் போட்டிருக்கு. இவ அந்த இடத்துல இருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இதோ சொத்த வருதுன்னு பார்த்தா அந்த ராபிட் தாங்க, அங்க ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து குடுகுடு குடுன்னு இவ வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த கார்டனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஹெர்ப்ஸும் அவளுக்கு பிடிச்சு போயிடுது. மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு கண்ணா பின்னான்னு சாப்பிட்ட உடனே ஒத்துக்காம போய் மொத்தத்தையும் வாந்தி எடுக்கிறா. அடுத்து அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்ட்டு கரெக்டான முறையில வரிசையா அடுக்கி வச்சுட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு நோட்ஸும் எடுக்கிறாங்க. அதுல இருந்து சில குறிப்புகளை சமையலா பண்ணி இவங்க புதுசா ஒரு ரெசிபியை ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல கருப்பாமூச்சி மாதிரி ஒண்ணு இலையும் இல்லைங்களா, அத கூட ஃப்ரை பண்ணி ஃபைனலா பெப்பர் தூவாங்களே அது மாதிரி தூவி ஒரு டிஷ்ஷா ரெடி பண்றா. லூசிக்கு கொழ கொழன்னு கொண்டு வந்து கொடுத்த உடனே இதை டேஸ்ட் பண்ணி பாக்கணுமான்னு சொல்லிட்டு அவ்வளவு டேஸ்ட் பண்ணி பார்த்த உடனே செம்ம டேஸ்டா இருக்கு, ரிச்சா இருக்கு அப்படின்னு பயங்கரமா அதை பெருமைப்படுத்திட்டு சாப்பிடுறாங்க. இந்த விஷயத்தினால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறாங்க. ஹெர்ப்ஸ்னால இவ்வளவு விஷயங்களை பண்ண முடியுமா, எங்க இருந்து நீங்க இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு லூசி கேட்ட உடனே நான் சாராங்கிற ஒரு லோக்கல் வெண்டர் கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னு நம்ம செஃப் சொன்னோன்னா, சாரா ஒரு லேடி தனிமையா நின்னு இந்த பிசினஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இதை வச்சே நம்ம ரெசிபி தயாரிக்கலாம் அப்படின்னு நிறைய வகையான ரெசிபியை தயாரிக்கிறாங்க. அப்பா நோட்ஸ் எடுக்கிறது, அந்த காட்டுக்குள்ள போறது, அங்க இருக்க மூலிகைகளை டேஸ்ட் பண்றது, இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு தடவை இவ நோட்ஸ் எழுதும் போது காட்டுக்குள்ள இவ ஒரு மரத்தை பாத்திருப்பா இல்லையா, அதுல இந்த பிரிசம் ஃப்ரூட்ல வர மாதிரி ஒரு டிசைன் இருக்கும், அந்த டிசைன் இவளோட ரெசிபியிலேயே நோட் பண்ணி வைக்கிறா. எப்படியோ சுல்தானி பேங்க்ல கிங்ல கடன் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றா. இவளுக்கு இந்த ரெசிபி எப்படி உருவாச்சு, அதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்குதா அப்படின்ற தாட் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஒரு தடவை இவ காட்டுக்குள்ள நின்று அந்த ஹெர்ப்ஸ் பத்தி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒரு ஆள் இவளையே குறு குறுன்னு பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, யாரு என்னன்னு தெரியல, கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. அந்த நிமிஷம் அந்த ஆள் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். அதே சமயத்துல ஆல்வின் இவளோட அசிஸ்டன்ட் அவரை பார்த்தா வியர்டா இருக்கு இல்லையா, ஒருவேளை இந்த ரிச்சுவல் பண்ண இந்த வீட்டோட பழைய ஓனரோட ரிலேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடறான். அப்படியா, இந்த வீட்டுக்கு பழைய ஓனர் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கதை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஏதோ விச் கிராஃப்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க, சபிக்கப்பட்டவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்ல நிறைய அனிமல்ஸ் காணா போயிருக்கு, சோ அவங்களுக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க ஒரு சூன்யக்காரின்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அன்னைக்கு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காத்து வாங்கலாமேன்னு வெளியில வந்து நிப்பாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவளோட வாசலுக்கு பக்கத்துல இன்னொரு வாசல் இருக்கும், அந்த கதவை தானா திறக்குது. என்ன ஏதுன்ட்டு உள்ள போய் பாக்குறா. அங்க நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கு, அது மட்டும் இல்ல பீஜரான நிறைய ரம்ம ஒயின் அது மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு. அதை தாண்டி உள்ள போனவுடனே இன்னொரு சின்ன கதவு இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா இந்த காட்டுக்குள்ள எல்லாம் பழைய வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றவங்க விச் கிராஃப்ட் பண்றவங்க எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரியான வேர்கள் முடி அது இதுன்னு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. சர்க்கிள் இருக்க டிராயிங் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு சீலிங்ல ஏதோ விழற சவுண்ட தூக்கி வாரி போட்டுருது அவளுக்கு. கையில இருந்த டார்ச கீழே போட்டுறா, அங்க ஒரு லைட்டும் இருக்குங்க, அதை ஆன் பண்ணி பாக்குறா. அந்த இடமே இன்னும் பயங்கரமா இருக்கு. சரி என்ன சத்தம் வந்துச்சு அதை முதல்ல பாப்போம் அப்படின்ட்டு படியில ஏறி சத்தம் வந்த திசையை நோக்கி பாக்குறா. அது ஒன்னும் இல்லங்க, இது பேஸ்மெண்ட், பேஸ்மெண்ட்ல இருந்து தோட்டத்துக்கு போற வழி.
வழியும் இருக்கு. அந்த வழியில ஒரு இரும்பு தகட போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த இரும்பு தகட்டு மேல தோட்டத்துல இருக்க காய்களோ கனிகளோ ஏதோ ஒண்ணு விழுந்ததுன்னா மடார் மடாரும் சத்தம் கேக்குல்லீங்களா, அந்த சத்தம் தான். சோ அதை ஃபீல் பண்ணவ டக்குன்னு கீழே இறங்கி வந்து அங்க இருக்க ஓவியங்கள் இதெல்லாம் பாத்துட்டு அப்படியே வியப்பா நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஏதோ சத்தம் இவளுக்கு பின்னாடி கேக்குது, இவளுக்கும் பயம் வந்துருது, ஐயோ விரிச்சு போய் நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த இடமே தடப்பட தடப்படன்னு ஆடுதுங்க. இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கையை நீட்டி கொரும்பையா வீத்த சாயில்னு சொன்ன உடனே இவ்வளவுதான் அல்லறி அடிச்சுக்கிட்டு விழுந்து அடிச்சு அந்த இடத்த விட்டு குடு குடுன்னு ஓடி வந்து அந்த குட்டியான கதவை மூடிட்டு கிச்சனுக்கு வந்துடுறா. கிச்சனுக்கு வந்த உடனே லூசியும் என்னாச்சு செஃப் நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னா ஐம் ஓகேன்னு சொல்றா. அதே சமயத்துல சுல்தானி வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு இன்னைக்கு ஃபுட் எல்லாம் புதுசா ப்ரிப்பேர் பண்ணி பிரசன்டேஷன் கொடுக்க போறாங்க. ஃபைனலி ஒரு ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க. இதை முதல்ல சுல்தானி வந்து சாப்பிட்டு பாக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் அவன் போட்டிருப்பான். சோ அதனால ஃபர்ஸ்ட் சூப்ப கொண்டு கொடுக்கறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலா டெசர்ட்டையும் கொடுக்கறாங்க. மொத்தி சாப்பிடறான், எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம சாப்பிட்டவ ஃபைனலா என்ன ஃபுட் வேற லெவல்ல இருக்கு, நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்ட, சான்ஸே இல்ல, ஹெவன்லியா இருக்கு உன்னோட ஃபுட். இத இந்த ஊர் மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அதுல இருந்து யாராவது நமக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு முன் வராங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண மாதிரியே பயங்கரமான ஃபீஸ்ட் ரெடி பண்ணி ஊர் மக்களுக்கே கொடுக்கறாங்க. அந்த சமயத்துல சுல்தானியோ உங்களுக்கு இந்த உணவு பிடிச்சிருந்துச்சுன்னா யாரு கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ பண்ணுங்க, நீங்களும் இந்த பிசினஸ்ல சேர்க்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே சில பேர் இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்காக வேலைக்கு சேர்றாங்களே ஒழிய யாரும் ஸ்பான்சர் பண்ண மாதிரி இல்லங்க. அன்னைக்கு நைட் டிப்ரெஷன் டேப்லெட்டை போட்டுட்டு ஒருவித நிம்மதியோட தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா ஒரு விஷயம், இவளுக்கு தான் என்னமோ அந்த காட்டுக்குள்ள கந்தர்வ கோலத்துல ஏதோ சோப்பு காய்ச்சற மாதிரி ஒரு சீனு, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரிச்சுவல் எல்லாம் நடந்துச்சு இல்லீங்களா அதே மாதிரியான சில காட்சிகள்லாம் இவளுக்கு கனவா வருது. தூக்கம் இல்லாதவ டக்குன்னு எழுந்து வைன் குடிக்கலாமேனு கிச்சனுக்கு போறா. அந்த சமயத்துல லைட் ஆஃப் ஆகாது, அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டோர் ரூம்ல வைன் எடுக்க போவாங்க. எடுத்து முடிச்சுட்டு வெளியில வந்து பாப்பா அந்த கிச்சனே கலைஞ்சு போய் கிடக்கும், யாரும் வாலண்டரியா மண்ணை கொட்டி இருந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் கலைச்சு போட்டு கொடுமையா வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சத்தம் வரும், இவளும் பொறுமையா பயந்துகிட்டு என்ன சத்தம் அப்படின்ட்டு பொறுமையா கிட்டக்கு போய் பாக்குறா. அந்த நேரத்துல கரண்டும் திரும்ப வந்துருது, யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், பசிக்குதுன்னா நான் சாப்பாடு கொடுக்கறேன்ற மாதிரி நெருங்கி போய் அவனை தொட போக டமால திரும்பவும் பாருங்க, உன்னோட வாயில ரத்தமா வழியும். அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த சிக்கன் மட்டன் அதெல்லாம் பச்சைக்கறிகள்லாம் இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே வீச்சின் கத்திரா. அந்த சமயத்துல சுல்தானியும் ஓடி வந்துடுறாரு. என்ன செஃப் எதுக்காக அலறினீங்க அப்படின்ட்டு கிச்சனை பார்த்தா கந்தர் கோலமா இருக்கு, அங்க ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஷாக் ஆகி மேக்னஸ் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்து ஆம்புலன்ஸ் வருது, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்துல லூசியும் இங்க ஒர்க் பண்ண செஃப் இதுக்கு முன்னாடி இவரு தான் இந்த ரெஸ்டாரண்ட்ட ரன் பண்ணிட்டு இருந்தாரு, இவருக்கு என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப நாளா இவரை காணோம், இவரோட ரெசிபிஸ் எல்லாம் அற்புதமா இருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப நாளா காணா போயிட்டாருன்னு நான் இவரை அடிக்கடி காட்டுல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஃப் சொல்றா. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல மேக்னஸோட நிலைமைய பார்த்ததுல இருந்து நம்ம செஃப்க்கு கொஞ்சம் கூட நல்ல பொறுக்கலங்க, நம்ம எதுவும் தப்பு பண்றோம், இங்க இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் நல்ல ஹெர்ப்ஸ் நினைச்சு அதை எடுத்து சமைச்சிட்டு இருக்கோம், ஒருவேளை அவரை மாதிரி நம்மளும் பைத்தியம் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணவ டக்குன்னு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. அதாவது அந்த பாட்டிமாவோட ரூம்ல இருந்து ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பா, அதை பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் விச் கிராப்ட் மாதிரியும் பே மாதிரியான உருவங்கள் இதெல்லாம் வரையப்பட்டிருக்கும். அதை பார்த்தவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது, இல்ல இல்ல இதுக்கு மேல நம்ம இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அவ எழுதின எல்லா ரெசிபியையும் தீ வச்சு கொளுத்திடுறா. அந்த சமயத்திலயும் ஃபீட் த சாயில்னு சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்குங்க. அவளுக்கு அந்த விச் கிராப்ட் பண்ணும் போது என்னென்ன நடந்துச்சோ அது பிம்பங்களா வந்துட்டு இருக்கு. மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வீட்டுல இருக்க லைட் எல்லாம் இன்னைக்கு போட்டு வைப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு லைட்டா ஆன் பண்ணா திடீர்னு அந்த பாட்டியோட உருவம் தெரியுமா, அந்த ரூமை விட்டே தலை தெரிக்க குட்டு குடுன்னு ஓடி வருவாங்க. வெளியில வந்தா அந்த பாட்டி இவ கிட்டக்க நின்னுகிட்டு முகமெல்லாம் புழுக்கள் ஓட பூச்சிகள் ஓட அப்படியே வேன்னு கத்த இவ அதை பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துடுறா. உனக்கு என்னதான் வேணும், என்ன விட்டு போ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா. அண்ண நாள் விடிஞ்ச உடனே அந்த விஷயத்தினால பயங்கரமா மண்டை குழம்பு போனவ கடகடன் காட்டுக்கு போய் அங்க இருந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் புடுங்கி புடுங்கி கீழே போட்டுட்டு வீத்த சாயில் ஃபீத்த சாயில்னு அவளும் கத்திட்டு நேரா கிச்சனுக்கு வரா. அந்த பாட்டிமாவோட போட்டோ எடுத்து ஜன்னல் வழியா வெளியில போட்டுட்டு திரும்பி பார்த்தா மொத்த பேரு இவளையும் முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஏன் உங்க எல்லாருக்கும் வேலை இல்லையா, என்னைய பாத்துட்டு இருக்கீங்க, வேலை செய்ய பிடிக்காதவங்க அந்த இடத்த விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசிட்டு எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பேசணும்னு அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, மொத்த ரெசிபியும் மாத்தி சொல்லிட்டா. என்ன நம்ம சாரா கிட்ட வாங்கினா அந்த லீவ்ஸ் வச்சு தானே ரெசிபி பண்ண போறோம், என்னாச்சு புதுவிதமான ரெசிபியை ட்ரை பண்ண சொல்றீங்க அப்படின்னு லூசி கேட்ட உடனே இனிமே சாராவோட ஆர்டர் எல்லாம் நான் எடுக்க போறது இல்ல, அந்த பிசினஸ் கண்டினியூ பண்ண போறது இல்ல, நான் என்ன சொல்றனோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னோட என்ன செஃப் சொல்றீங்க, இன்னைக்குதான் டின்னருக்கு சுல்தானியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர போறாங்க, இப்போ திடீர்னு ரெசிபி எல்லாம் மாத்தினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோடனே இஷ்டம் இருந்த வேலை செய், இதுதான் வேலை
அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு ஏப்ரனை கழட்டி வச்சுட்டு அவ பாட்டுல வெளியில போயிடுறா. மத்தவங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க, அவங்க வேலையை பாருங்க இல்லைன்னா வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரபரப்பறன்னு அந்த இடத்துல வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கா அன்னைக்கு அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது சுல்தானிக்கும் ஒன்னும் புரியல, அவன் ரெசிபிய சொல்ல இவோ ஒன்ன ப்ரிப்பேர் பண்றா, இதுல ஏடா குடும்பம் ஆகுதுங்க. திடீர்னு பார்த்தா அவ கையில இருந்து அந்த காக்ரோச் வர மாதிரி இருக்கு, அதை பாத்துட்டே இருக்கும் போது திடீர்னு அது மறைஞ்சு போகுமா இவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவளால கண்ணால கூட பாக்க முடியல. என்ன ட்விஸ்ட்னா, இது வரைக்கும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கருப்பம்பூச்சி வந்ததுக்கு அப்புறம் ஃபுட் எல்லாமே ஃபங்கஸ் ஆன மாதிரி, அது என்ன ஃபுட்னே அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த சமயத்துல ஒருத்தன் ஃபுட்டை கொண்டு போயிட்டு நான் டேபிள் நம்பர் 12 பிரசன்டேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு காட்டுறான். இவளும் அதை ஒத்து பாக்குறா, அது அத்தனையும் ஃபங்கஸா இருக்கு, அவன் உடம்பு முழுக்க ஃபங்கஸ் பரவுற மாதிரி இருக்கு. சரி என்ன, அந்த குக் கிட்ட நீ எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொன்னோட அவனும் எடுத்துட்டு போய் கொடுத்துடுறாங்க. இப்படி அங்க வேலை பரபரப்பா நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் காய்கறியை தப்பு தப்பா விட்டுறான். என்ன காய்கறி விட்டுற, இங்க கூட கத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி பிடிங்க இவ பரபரப்பா வெட்டிட்டு இருப்பா பாருங்க. அதை பாத்துட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க. ஏன் ஆல்வின் கத்தவே செஞ்சிடறான். என்னாச்சுன்னு பார்த்தா இவ காய்கறியை நறுக்கிறதுக்கு பதில இவ கைய நறுக்கிட்டு இருக்கா, நெயில்ஸ்ல பாதி கட் ஆயிடுங்க, அந்த இடமே பிளட்டா இருக்கும். அதை பாத்துட்டு இதெல்லாம் சின்ன ரத்தம் தான், இதுக்காக யாரும் ஃபீல் பண்ண வேணாம், இதையே முறைச்சிட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துருவாங்க அப்படின்னு கத்தி சொன்னவ ஒரு துணி எடுத்து கையில சுத்திட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல சுல்தானி குடுகுடுன்னு ஓடி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்க அப்படின்னு தேடினோடன பாரு என் கையில சின்னதா தான் அடிபட்டுருச்சு, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாட்டுல வேலையை ஆரம்பிக்க இல்ல இல்ல 12 நம்பர் டேபிளுக்கு யாரு ஷெல்ஃபிஷ் அனுப்புறது, அவங்களுக்கு ஷெல்ஃபிஷ் அலர்ஜியா, அந்த அம்மா மூச்சுடவே திணறாங்க அப்படின்னு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு போய் அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவளும் பொறுமையா வெளியில போய் பாக்குறா, அந்த அம்மாவால மூச்சே விட முடியல, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவ்வளவுதாங்க இந்த விஷயம், தீ மாதிரி மீடியால பரவ இவளை பத்தி தப்பு தப்பா மெசேஜ் கமெண்ட் அது இதுன்னு போட்டு ரோஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட் இந்த வீட்டுல தங்க வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணவ அவளோட கார்ல போய் தூங்கி போயிடுறா. மறு நாள் விடியுது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருக்க அந்த சமயத்துல வெளியில இருந்து ஆல்வின் செஃப் எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க இன்னைக்கு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா, என்ன விஷயம்ன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாசலுக்கு வெளியில வெயிட் பண்ணோன்னு இவளும் எழுந்து வராங்க. அந்த சமயத்துல அவனும் ரொம்ப பவ்யமா இவளுக்கு பிடிச்ச ரெட்புல் ஜூஸ கீழே வச்சுட்டு இவளுக்காக வெயிட் பண்ண உடனே அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். சரி இன்னைக்கு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிச்சன்ல போயிட்டு நம்மவும் அவ வேலையை கான்பிடென்டோட ஸ்டார்ட் பண்ணி ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு லூசி வர, அவ வந்த உடனே இவ மூஞ்சி எதுவும் காட்டாம வா லூசி நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீ இருந்தீனா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வா அப்படின்னு கூப்பிட்டோன்னு அவனும் எப்படி எல்லாம் கட்டிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல சுல்தானியும் வந்து நான் ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், என்னன்னா இதுக்கு மேல உன்னை சமைக்க கூடாதுன்னு இந்த ஊர் மக்களும் சரி மத்த செஃப்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீ என்ன சமைக்கணுமோ சம உன்னோட பிரெயின், ஆனா வெளியில இருக்க எல்லார்கிட்டயும் லூசி தான் ஹெட் செஃப் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு பெரிய பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு டோட்டி ஜென் ஏன் ஈவன் மாசிலோ எல்லாரும் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கடுப்பாயி லூசிய பார்த்து ஓ இதுக்காக தான் இவன் வந்திருக்காளோ அப்படின்னு நினைச்சுட்டு அவன் எங்க போறானோ பின்னாடி ஃபாலோ பண்ணி போறா. அவனோ நேரா கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும் இல்லீங்களா, அதுவோ பேஸ்மெண்ட்க்கு போறது, அங்க போய் சரக்கு பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான், வைன் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது ஏண்டா என்னோட பிரெயின் என்னோட உழைப்பு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி நான் இங்க வந்தேன், நீ என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துல டேபிள்ல பிளேட் மாறிடுச்சு அதனால டக்குன்னு என்ன தூக்கிட்டு லூசி அந்த இடத்துல வச்சு பாக்கணும்னு நினைக்கிறியே, இது தப்பான எண்ணம் இல்லையா, என்ன இருந்தாலும் எனக்காக போராடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துருதுங்க. அதுல கோவம் வந்தவ ஒரு கம்பி எடுத்து அவனை அடிக்க போவா, இங்க பாத்தியா உனக்கு கோவம் தான் அதிகமா இருக்கு, உனக்கு பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு, நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு, நீ ரிலாக்ஸ் ஆன உடனே நீ தான் செஃப்னு எல்லார்கிட்டயும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நடந்து போனவன் திப்பு திப்புன்னு ஓடுவானா, ஓடி கேட்ட மூடிடுறாங்க. அந்த சமயத்துல இங்க பாரு ஒழுங்கா கேட்ட ஓபன் பண்ண, நீ தான் மேக்னஸ் மேடா மாத்திரன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இப்ப எவ்வளவோ கத்தி பாக்குறா, அவன் கேட்கலங்க வெளியில வந்துடுறான். அதே சமயத்துல லூசியும் டக்குனு இவன் கிட்ட வந்து செஃப்ங்க நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் மிஸ்டேக் பண்ணிட்டேன் எங்க செஃப் அப்படின்னு கேட்ட உடனே இன்னைக்கு அவ பேலீவ் எடுத்துட்டு திடீர்னு வெளியில போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி போறவங்க செஃப் கிடையாது எங்க அப்படின்னு லூசி திரும்ப திரும்ப கேட்ட உடனே அவங்க போயிட்டாங்க என்னால நம்ப முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அவகிட்ட கூட கரெக்டா பதில் சொல்லாம எஸ்கேப் ஆயிடுறான். எவ்வளவு என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க கத்தி கத்தி பாக்குறா, யாரோட காதுகள்லயும் அது விழல. அதே இடத்துல படுத்துறா டயர்டாகி எழுந்து பார்க்கும் போது அந்த சின்ன கதவு அவளுக்கு தெரியுது. சரி அது வழியா போனா கார்டனுக்கு போய் எஸ்கேப் ஆயிடலாமே அப்படின்னு நினைச்சவ தட்டி தட்டி பாக்குறா. அந்த சமயத்துல நிறைய கார் எல்லாம் போகுது, ஒழிய யாருக்கும் இவ தட்டுறது காதலியே கேக்கலங்க. பயங்கரமான பார்ட்டி நடக்குது, எல்லாரும் வந்திருக்காங்க இன்க்ளூடிங் மாசிலோ. ஆனா ரொம்ப நல்லவரு, வந்த உடனே அவ இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நம்ம செஃப்ப கிச்சன்ல போய் தேடி பாப்பாரு பாருங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின், என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கதவு இருக்கும் இல்லீங்களா அதை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும் போது ஆல்ரெடி பார்த்த இடம் தான்
இருந்தாலும் இவளுக்கு பயமா இருக்கு. எகெயின் இதெல்லாம் ஆட ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமா ஆடணும்னு என்ன வேணும் என்ன வேணும்னு இவ்வளவு பயங்கரமா கத்துறா. ஒரு கட்டத்துல ஆடினதெல்லாம் கீழே விழுந்துருது. அந்த ஆட்டமே நின்னுடுதுங்க. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறா. ஒரு ஷெல்ஃபுக்கு பின்னாடி சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. அது ஒரு மேன் மேட் கேவ் மாதிரி இருக்கு. வேற வழியில இது வழியா தான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சவன் தான் பாக்கெட்ல இருந்த தீப்பெட்டி எடுத்து கேண்டில பத்த வச்சுட்டு அந்த கேவ் வழியா மூவ் பண்ணி போறா. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க வந்தவங்களுக்கு எல்லாம் சூப்பர் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம லூசியோ அந்த சூப்பை பாத்துட்டு இது இப்படி இருக்காது, செஃப் இப்படி ப்ரிப்பேர் பண்ணல, அவங்க ஒயிட்டா பண்ணாங்க, நீங்க ப்ரௌனா பண்ணிருக்கீங்க, இது டல்லா இருக்கு, மாத்துங்க மாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படி மாத்துறது அப்படின்னு சுல்தானி கேட்ட உடனே இவளுக்கு அந்த ரெசிபி சரியா புரியல. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயினும் வேற வழி இல்லைன்னு அந்த கே வழியா டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல கால் சை மட்டும் தெரியற மாதிரி இருக்கு. அதை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு டெட் பாடி இருக்குதுங்கிறத நல்லா இவ புரிஞ்சுக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நம்ம பின் வாங்கி அப்படியே போயிடலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா இவ வந்த கடந்து வந்த பாதையோ ரொம்ப தூரம். அது வழியா இவ பேக் சைடா போகணும்னு முயற்சி பண்ணுவா பாருங்க. அந்த சமயத்துல இவளோட கால் தெரியாதனமா அங்க இருக்க செவத்துல இடிச்ச உடனே அது அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருது. கையில வச்சிருந்தா கேண்டலும் அணைஞ்சிருது. அப்பதான் அவங்க விஷயத்த நோட் பண்ணி பாக்குறா. இதுக்கு மேல இவளால பின்னாடி போக முடியாது, முன்னாடிதான் போக முடியும். என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கரமா பிரஸ்ட்ரேஷன் ஆகுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாருக்கும் சூப் வழங்கப்படுது. மெயினா மாசிலோக்கு சூப் குடுக்கறாங்க. அப்போ அதை அவரு டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு சுத்தமா அவருக்கு அந்த டேஸ்டே பிடிக்கல. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேருந்தே நமக்கு நல்லா தெரியுதுங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவனால பின்னாடி போக முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த டெட் பாடி தான் கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முன்னுக்கு போறா. அந்த சமயத்துல பயங்கரமான சுகமான ஒரு மியூசிக் வாசிக்கப்படுது. அந்த டெட் பாடிய கிராஸ் பண்ணி போகும்போது கால்கள் எல்லாம் அப்படியே ஒல்லி ஒல்லியா அதையெல்லாம் கரைஞ்சு எலும்புகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு கூடு. அது ஒரு லேடியோட எலும்பு கூடுங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியுது. அந்த சமயத்துல அந்த லேடியோட கையில வெளியில டயக்ராம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லீங்களா, அதே மாதிரியான ஒரு தங்க மோதிரமும் இருக்கு. அதையும் கிராஸ் பண்ணி மூஞ்ச பாக்குறா, ஒண்ணுமே இல்லங்க, மொத்தமும் எலும்புகளா இருக்கு. இவளோட கண்ல இருந்து கண்ணீரா வருது. அதே சமயத்துல அங்க இருக்க சவுத்துல ஒரு நோட்ஸ் எழுதி இருக்கு. என்னன்னா பிறப்புங்கறத இறப்ப நோக்கி போகும், அதே மாதிரி ஒரு பழம் பழுத்ததுன்னா அது கனிய தொடங்கும், அடுத்து அழுக தொடங்கும், இது அத்தனையுமே மண்ணுக்குள்ளதான் போகுது அப்படிங்கிற வசனத்தை இப்ப படிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் வாழ்க்கைனா என்னங்கறதே அவளுக்கு புரிய வரும். கண்ல இருந்து கண்ணீரா கொட்டுது. அப்படியே அந்த டெட் பாடிய பாக்குறா. அந்த சமயத்துல இப்ப அடிக்கடி அந்த ரெஸ்டாரண்ட்ல வீட்டுல ஒரு போட்டோ பாட்டியோட போட்டோ பாத்திருப்பான்ல, அந்த அம்மாவோட முழு உருவம் சிரிச்சுக்கிட்டே இவளை பாக்குது. அந்த பாட்டிமாவோட கண்கள்ல இருந்து என்ன நடந்துச்சுங்கிற முழு விஷயமும் இவளுக்கு பிம்பமா தெரியுதுங்க. என்ன நடந்திருக்கும்னா இந்த பாட்டிமா இந்த ஊருக்குள்ள விச்சுன்னு கருதப்பட்டு அவங்கள தாக்குறதுக்காக அந்த ஊர் மக்களே வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல இவங்க தப்பிச்சு போகணும்ட்டு கையில ஒரு சமையல் கரண்டிய மட்டும் எடுத்துக்கிட்டு சவுத்துல இது மாதிரியான ஒரு பெரிய ஹோல மேக் பண்ணி கேவ் மாதிரி அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வராங்க. அந்த இடத்துல ஒரு வெற்று வெளி மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு மேல இவங்க ஹோல்ஸ் போட்டு வெளியில வந்தா இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா கார்டன், அந்த இடம் வருது. அந்த இடத்துக்கு மேல வயசான காலத்துல இவங்களால நோண்ட முடியாம அந்த நோட்ஸை எழுதி வச்சுட்டு அப்படியே அதே இடத்துல படுத்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணாங்கிறதும் பிம்பமா இவளுக்கு தெரியுது. இவங்க பழங்கள் காய்கறிகள் மூலிகைகள் இதெல்லாம் வச்சு வைத்தியம் மட்டும் தாங்க பாத்திருக்காங்க. ஒரு குண்டான லேடிய படுக்க வச்சு அவளை கையில இருக்கிற காயங்களுக்கு ஜுரத்துக்கு இதெல்லாம் பழங்கள் மூலியமாகவும் விதைகள் மூலியமாகவும் காய்கறிகள் மூலியமாகவும் மூலிகை மூலியமாகவும் அதோட சாறுகளை வச்சு குணப்படுத்திருக்காங்க. இதை பார்த்த இந்த ஊர் மக்கள் தப்பா நினைச்சுக்கிட்டு உங்களை விச்சஸ்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவங்களும் விடாம அந்த சேவைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நல்லதுதான் பண்றோம், உங்களை விச்சஸ்னு ஒதுக்கி வச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் கூட்டமா இந்த நல்ல காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இவளுக்கு பிம்பமா தெரியுது. அடுத்து நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கையில இருக்கிற கரண்டிய இவ கையில கொடுத்த உடனே இவளும் மேல இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டிட்டு கரெக்டா அந்த கார்டனுக்கு வெளியில எப்படியோ தப்பிச்சு வந்துடுறா. வந்தவ தான் உடம்புல இருக்கிற மண்ணோட அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள நடந்து போவா பாருங்க. அந்த சமயத்துல மாசிலோ இவளை ஒத்து பாக்குறாரு. நேரா மாசிலோ கிட்ட இருந்த ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டு பாத்துட்டு கீழே துப்பிட்டு இதெல்லாம் ஒரு உணவா, நீங்க எல்லாருமே பசியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சுல்தானி இன்னைக்கு பார்ட்டி வித்தியாசமா முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் சாரி, இருக்கிறவங்க இருக்கலாம் போறவங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஜென்னுக்கு ஒண்ணு தோணுது, நான் இருந்து இந்த பார்ட்டியை நான் முழுசா பாத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஸ்டே பண்ணிடுறா. அதே மாதிரி நிறைய மக்கள் வெளியில வந்து இவ என்ன பண்றா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு காட்டுக்குள்ள போய் நிறைய கிளைகள் மரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி மூட்டுறாங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு சுல்தானியும் எல்லாரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க, சேர் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் உட்கார வைங்க, டேபிள் எல்லாம் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து கூட சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு காட்டுக்குள்ள இருந்து ராபிட் எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த சமயத்துல லூசியோ நான் என்ன பண்ணனும் செஃப் அப்படின்னு கேட்ட உடனே நீ இதுக்கு முன்னாடி முயலோட தோலை உரிச்சிருக்கியா
அப்படின்னு கேட்ட உடனே ஏதோ உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அழகான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. இடமே குதூகலமா இருக்கு, வயிறு ஃபுல்லா சாப்பிடுறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பழம் போமே அந்த பாதாளத்துக்கு மேல இருக்கிற அந்த இரும்பு தகடல விழு இல்லைங்களா, அந்த பிரசம் ஃப்ரூட் விழுது. அதை எடுத்து மேஷ் பண்ணி ஒரு டெசர்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா பாருங்க, சிந்த போயிடுவாங்க. இவளை கிரேட் செஃப்னு எல்லாரும் புகழ ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாரபட்சம் இல்லாம அங்க வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் வசதியானவங்களா இருக்கட்டும் எல்லாமே மிங்கிளாகி ஒன்னா உட்கார்ந்து அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்க. அதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷப்படுறா. அதாங்க ஒரு விஷயத்த நோட் பண்றா, அவ கையில அந்த பாட்டிமா கிட்ட இருந்த மோதிரம் இருக்கு. அதை எடுத்து பாக்குறா, பிரிசம் ஃப்ரூட்ல இருக்கிற அந்த சீட்ஸ் அந்த டயக்ராம் எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. இவளுக்கு எல்லா விஷயமுமே இப்பதான் புரியுது. அந்த பாட்டிமா ஆரம்பத்துல இருந்து இவளுக்கு நல்ல விஷயத்தான் காட்டியிருக்காங்க. ஆனா இவ்ளோ அதை புரிஞ்சுக்காம அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொளுத்துனா இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் பயமூத்தி இருப்பாங்க. எல்லாமே தப்பு தப்பா இருக்கும். சோ அந்த பிரிசம் ஃப்ரூட் எடுத்து இவ ருசிக்கிறா. அந்த இடத்துல பலமான காத்து வீசுது. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பாட்டிமாவோட ஆன்மா இவ கிட்ட வந்த மாதிரியும், இதுக்கப்புறம் இவ ப்ரிப்பேர் பண்ற ஒன்னு ஒன்னும் மெடிசினல் வேல்யூவோட ஒரு ரிச் ஃபுட்டா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.